அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு த கே டிவி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமல் இருக்கக்கூடிய சக்தி பெட்ரிக் பள்ளியில் ஒரு 12th படிக்கிற மாணவி கீழே வந்து இறந்த ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் நிறைய பேர் சந்தேகங்களை கேட்டிருக்கிறீங்க மக்களே. ஒரு நண்பரும் வந்து த்ரூ கமெண்ட் மூலமா அந்த விஷயத்தை கேட்டிருந்தாரு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்டம் பண்ணப்போ அந்த பொண்ணுக்கு ஏன் ஸ்வாப் எடுக்கப்படவே இல்லை அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஸ்வாப்னா என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ், அதாவது த்ரோட் ஸ்வாப்ன்பாங்க, வெஜைனல் ஸ்வாப்னு சொல்லுவாங்க, அது ஆனல் ஸ்வாப்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய சில ஃப்ளூயிட்ஸை வந்து எடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா இந்த ஃப்ளூயிட்ஸை வந்து சந்தேகம் இருக்குதா, இப்போ உதாரணத்துக்கு வந்து வெஜினல் ஸ்வாப் எடுக்கிறாங்கன்னா அது ஏதாவது வந்து எச்சில் இருந்திருக்கா, வேற எச்சில் கிடைக்க எடுக்குதா, இல்ல ரத்தம் ஏதாவது இருக்குதா, இல்லைனா வந்து ஏதாவது செமண்டைசஸ் இருக்கா செக் பண்ணுவாங்க. இப்ப த்ரோட் ஸ்வாப் எடுக்கிறப்ப வந்து ஏதாவது தொண்டையில் ஏதாவது குத்திருக்காங்களா, இது வேற ஏதாவது வந்து உள்ள இன்ஃபெக்ஷன் ஆயிருக்குதா, வேற ஏதாவது வந்து லிக்விட்ஸ் உள்ள வந்து பார்க்கப்படுதா எச்சில் தவிர அப்படிங்கிற செக் பண்ணுவாங்க மக்களை. இதுதான் ஸ்வாப் அப்படின்னு சொல்லப்படுறது. ஜென்ரலாவே ஒரு மர்ம மரணம் அப்படின்ற அடிப்படையில் இருக்கிறப்போ ஸ்வாப் எடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது நம்ம ஜென்ரல் ப்ரோட்டோகால் தான் அப்படின்னு சொல்லப்படுது. அதை கிளியர் பண்ற விஷயத்த உங்களுக்கு, இந்த பெண்ணுடைய முதல் போஸ்ட்மார்டத்துல ஸ்வாப் எல்லாம் எடுக்கப்படாமல் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு தான் அந்த பெண்ணுடைய தாயார் தரப்புல இருந்து ஹைகோர்ட் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. சோ அதன் அடிப்படையில தான் சரி ஓகே சொல்லிட்டு திரும்பி செகண்ட் போஸ்ட்மார்டத்துக்கும் அலோவ் பண்ணப்பட்டிருக்கு மக்களே. இப்ப இதுதான் வந்து நிறைய நபர்கள், நிறைய அரசியல் உள்ள சில பிரமுகர்கள் எல்லாம் வந்து ஒரு சந்தேகமா முன் வச்சிருக்காங்க, பேசவும் பட்டு இருக்குது இந்த விஷயம். ரைட், இப்ப இந்த ஸ்வாப் தான் அடிப்படையா இந்த கேஸ்ல வந்து பெரிய மர்மமாவே பார்க்கப்பட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தெரியுது மக்களே. இப்ப இதை கிளியர் பண்ண வேண்டியது ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ண ஒரு மீடியாவா நம்மளுடைய கடமை. இதை நாம என்ன பண்றோம்னா ஃபாரன்சிக் டாக்டர்ஸ்ட வந்து நம்ம கேட்கிறோம். அவன் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்வாப் எடுக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு கேஸ் வருது. இப்ப இந்த கேஸே எடுத்துக்கோங்க, இந்த கேஸ்ல வந்து 178 ஐபிசின் படி தான் வந்து ஃபர்ஸ்ட் வழக்கு போட்டுருக்கா சின்ன சேலம் காவல்துறை. என்ன அர்த்தம் 178 ஐபிசின்னு பாத்தீங்கன்னா சந்தேக மரணம். ஒரு சந்தேக மரணம் வந்து உள்ள வருது அப்படின்னா சந்தேக மரணத்தின் அடிப்படையில ஜென்ரலாவே இந்த மாதிரி சந்தேக மரணம் வந்துச்சுனாலே வந்து வீடியோ டேப் பண்ணப்பட்டு விடும். சோ வீடியோ டேப் பண்ணிட்டாலே இந்த வீடியோ டேப்ல வந்து ஒரு விஷயத்தையும் கிளீனா அந்த வீடியோல வந்து ஜூம் போய் எடுப்பாங்க. என்ன பண்றாங்கன்றது மொத்தமா க்ளோஸ் அப்ல ஒவ்வொரு விஷயத்தையும் ஜூம் பண்ணப்பட்டு வீடியோ எடுக்கப்பட்டு இருக்கும். அது இந்த வீடியோ டேப் பண்ணப்பட்ட விஷயத்த அந்த வீடியோவை நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கும் ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கும் வித் ரிப்போர்ட்டோட அமைச்சு வைப்பாங்க, ஒரு காப்பின்னு சொல்லப்படுது மக்களே. ரைட், இப்ப இந்த ஸ்வாப் ஏன் எடுக்கல, தனிப்பட்ட முறையில் ஸ்வாப் ஏன் எடுக்கப்படல அப்படின்னு கேட்டால், இந்த கேஸுடைய ஐஓ அதாவது இன்வெஸ்டிகேட்டிங் ஆபிசர், அதாவது போலீஸோ இல்ல சிபிசிஐடியோ, எனக்கு இந்த கேஸ் சந்தேகம் இருக்குங்க, மேபி ஷி மைட் ஹவ் பீன் ரேப்ட் ஆர் ரேப் அட்டம் பண்ணிருக்கலாம், சோ எனக்கு ஸ்வாப் டெஸ்ட் கொடுங்க அப்படிங்கறத கேட்டால் தான் இது எடுக்கிறதுக்கு சாத்தியக்கூறு ஜாஸ்தியும் ஒரு தரப்பு சொல்றாங்க. ஒண்ணு, ரெண்டாவது, இப்ப சப்போஸ் ஐஓ கேட்கலப்பா அப்படின்றாங்க, ஆனால் போயிட்டு பாடி அப்பியரன்ஸ் பாக்குறாங்க, டாக்டர்ஸ் சந்தேகம் வருது அப்படின்னா இமீடியட்டா இவங்க தரப்புல இருந்து இந்த பிரச்சனை இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக ஸ்வாப் எடுத்து கொடுத்துருவாங்களோ. பட் ஆஸ் பர் த புரோட்டோகாலின் படி பாத்தீங்கன்னா ஸ்வாப் எடுத்து கொடுக்கப்பட கண்டிப்பா கொடுக்கணும் அப்படிங்கறது கிடையாதுன்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் டாக்டர் சொல்றாரு மக்களே. ஒண்ணு, ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த பெண்ணுடைய வழக்குலையும் பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் ஆஸ் பர் அதாவது இவங்க அப்பியரன்ஸ் பாக்குறாங்க, பாடி எந்த சஸ்பெக்டும் பாடியில இல்லன்னு தெரியுது, வஜினா வந்து நீட்டா இருக்கு, வஜினால வந்து எந்த விதமான சஸ்பிஷியஸும் இல்லைன்னு தெரியுது, இருந்தாலும் ஸ்வாபை எடுத்து டெஸ்ட் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குன்றாங்க ஒரு தரப்பு. ஒரு இன்னொரு தரப்பு சொல்றாங்க, ஆனால் ரிப்போர்ட்ல வந்து டீடைல்டா வந்து ஆர்கன்ஸ் வாஸ் சென்ட் ஃபார் விசேரா அப்படி விசேரா எக்ஸாமினேஷன் சொல்லி போடுறாங்க இல்லைங்களா, அண்ட் விசேராக்கு வந்து எக்ஸாமினேஷன் போடுற அந்த போடுற அந்த வாக்கியத்திலேயே அண்ட் ஃபியூ டெஸ்ட் ஆல்சோ வாஸ் கிவன் போட்டுருவாங்களாம். அத ஸ்வாப் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத தனித்துவமா போட சில டைம் மாட்டாங்கன்னு சொல்றாங்க. ரிப்போர்ட் எடுக்கிறப்பையும் ரிப்போர்ட் எழுதுறப்பையும் ஏன்னா சஸ்பிஷியஸ் வந்து பெருசா இல்ல, ஏன்னா வெஜினல் கிளீனா இருக்கு, எல்லாமே அவங்க பிரைவேட் பார்ட்ஸ் கிளீனா இருக்கு, ஸ்வாப் ஏன் எடுக்கணும் அப்படிங்கிற காரணத்தினாலையும் ஸ்வாபை வந்து மென்ஷன் பண்ண தேவையில்லைன்ற காரணத்தினாலையும் கூட இந்த வழக்குல சில சமயத்துல வந்து ஸ்வாபை எடுத்திருந்தாலும் அதை வந்து ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணாம கொடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க ஃபாரன்சிக் டாக்டர்ஸ். ரைட், ஒண்ணு, இப்ப இந்த கேஸை பொறுத்த அளவுக்கு ஸ்வாப் எடுக்கப்பட்டுச்சா எடுக்கப்படலையா அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் நடந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல ஸ்வாப் எடுக்கப்படலைன்னு சொல்லப்படுது. ஏனால் இந்த போஸ்ட்மார்டம் பண்ணது வந்து டாக்டர்ஸ் பார்த்தோடனே அப்பியரன்ஸ் பார்த்தோடனே எந்த விதமான வெஜினல் எந்த ஒரு இஷ்யூ இல்ல, பிளஸ் ஜெனிட்டல் எந்த ஒரு இஷ்யூ இல்ல, சோ ரொம்ப நீட்டா இருக்கு அப்படின்றதுனால அந்த இன்ஃபேக்ட் வெஜினால வந்து வெஜினல் ஃப்ளூயிட்ஸ் கூட இல்லைன்னு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணிருப்பாங்க.
அப்படி இருக்கும் பட்சத்தில் ஸ்வாப் ஏன் எடுத்து தேவையெல்லாம் வேஸ்ட் பண்ணணும் சார், ஒன்றும் வராமல் கூட போகலான்றக்காக கூட ஸ்வாப் எடுக்காம விட்டுருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஐஓ வந்து டிமாண்ட் பண்ணவே இல்லைன்னு இன்னொரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது மக்கள். ரைட், ஓகே, இது முடிஞ்சது. ஹைகோர்ட்ல இந்த விஷயத்தை பத்தி முன்வைக்கிறாங்க அந்த அம்மாவோட தரப்பு. செகண்ட் போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஹைகோர்ட் உத்தரவிடுறாங்க. இப்போ சப்போஸ் அந்த பொண்ணுடைய வெஜினல் பார்ட்ஸ்ல வந்து ஏதாவது ஸ்வாப் வந்து கண்டெயின்ஸா இருந்ததுனாலும் அந்த பொண்ணுடைய ஸ்வாப் அந்த வெஜினல் போஸ்ட்மார்ட்டத்துல அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்க வந்து வெஜினல் வைக்கிறது அந்த பட்ஸ் மாதிரி இருக்கும் மக்கள், ஒரு பட்ஸ் எடுப்பாங்க, ஒரு காட்டன் பட்ஸ் மாதிரி இருக்கும், அதை எடுத்து வெஜினாவுடைய வால்ஸ் அதை சுத்தி இப்படி தடவை எடுத்துருவாங்க. அதான் ஸ்வாப் எடுக்குதுன்னு சொல்றது. அது வந்து அழியவே அழியாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் நீங்க அதை எடுத்தால் மட்டும்தான் அது வெளியே வந்துடும். சோ ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்க, செகண்ட் பண்றப்ப அது அழிஞ்சிருமோ அப்படின்ற சந்தேகம் கூட சில பேருக்கு ஏற்படலாம். அது அழிய வாய்ப்பே கிடையாதுங்க. ஒண்ணு. இன்னொரு விஷயம், செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்ணது யாரு, ஹைகோர்ட் வந்து யார் எந்த பேனல் அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படிங்கறது வந்து இங்க பார்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா டிஃபரெண்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய விழுப்புரம், திருச்சி, சேலம் இருக்கக்கூடிய ஃபாரன்சிக், இது மூணுத்திலயும் பாத்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. மெடிக்கல் காலேஜ் இருந்ததுன்னா ஃபாரன்சிக் டாக்டர்ஸ் இருப்பாங்க, ஃபாரன்சிக் ப்ரொஃபசர்ஸ் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய விழுப்புரம், திருச்சி, சேலம் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபாரன்சிக் டாக்டர்ஸ் தான் செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்க. டாக்டர் கீதாஞ்சலி, டாக்டர் ஜூலியானா, டாக்டர் கோகுல்கர் ராமன் சொல்லிட்டு. இது மட்டும் இது முக்கியம் இல்ல மக்கள், இது மெயின் விஷயம் கிடையாது. இந்த மூணு பேரையும் கொண்ட பேனலுக்கு வந்து ஹெட் பண்றது யாருன்னு பார்த்தா சாந்தாராம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சீனியர் டாக்டர், ரிட்டையர்ட் ப்ரொஃபசர். அது மட்டும் இல்லாம அவர் ரிட்டையர்ட் டீன் ஆஃப் ஃபாரன்சிக் சயின்சஸ் லேபரட்டரி. இந்த சாந்தாராமனை ஏன் நான் இங்க ரொம்ப குறிப்பிட்டு நான் சொல்றேன் அப்படின்னா, இவர் பேரை சொன்ன உடனே டாக்டர்ஸ் மத்தியிலையும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் மத்தியிலையும் ஒரு ஒரு சின்ன ஷேக் வருது. இவர் வந்து அவ்வளவு பெரிய ஒரு மதிக்கத்தக்க ஒரு மனிதர் அப்படிங்கிறாங்க. ஓ, சாந்தாராம் சாரே வந்திருக்காரா, அப்ப கரெக்டா பண்ணிருப்பார் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வார்த்தை. இவருடைய அச்சீவ்மெண்ட்ஸும் இவருடைய விஷயம், அதாவது நம்ம பல பல விஷயங்களை பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த கேஸே எடுத்துக்கோங்களேன், நிறைய பேர் டாக்டர்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பிரமுகர்கள், நிறைய வந்து வக்கீல்ஸ், நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி டாக்டர்ஸோடைய ஆளுமைகள் வந்து நம்ம யாருக்கும் தெரியறதே கிடையாது. உண்மையாலுமே ஒரு நல்ல ஆளுமை உள்ள, ஒரு மெடிக்கல் நாலேஜ் உள்ள டாக்டர்ஸ் இந்த கேஸை பார்த்தாங்கனால் இந்த கேஸ் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க ஃபாரன்சிக் டாக்டர்ஸ். ஏன்னா சாந்தாராமன் சார் வந்து இந்த கேஸ்ல வந்து இந்த ஃபாரன்சிக்ல வந்து ஆஜராகிறார், அப்பியர் ஆகிறார் அப்படின்னா அவர் சீக்கிரம் வராதுங்க. ஏன் வராதுனால் அவர் வந்து ஒரு பாடியை பார்த்த உடனே எக்ஸாமின் பண்ண சொல்வாராம். அதை பார்த்த உடனே சொல்ற விஷயம் ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்த உடனே அவ்வளவு கரெக்டா அக்யூரேட்டா இருக்குமா. ஹி இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் அப்படிங்கிறாங்க சாந்தாராம் சார் பத்தி பேசுறப்போ. ஃபாரன்சிக் டாக்டர்ஸே சொல்றாங்க இந்த பேரை சொன்ன உடனே அவங்க வந்து ஒரு ஷேக் ஆகுறாங்க. ஓ, சாந்தாராம் சாரா அப்படிங்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஆளுமை தான் இந்த பெண்ணுடைய, இந்த மாணவியுடைய உடல்ல செகண்ட் போஸ்ட்மார்ட்டத்தை அவங்க செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. அதற்கும் மேல் இவங்க வந்து இவங்க அம்மா தரப்புல இருந்து ஹைகோர்ட் போறாங்க, சுப்ரீம் கோர்ட் போறாங்க, திரும்ப ஹைகோர்ட் வந்து தேர்ட் போஸ்ட்மார்ட்டம் கேட்கறாங்க. அப்போ இந்த ஹைகோர்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த இந்த செகண்ட் போஸ்ட்மார்ட்டத்தை ஹெட் பண்ண இந்த சாந்தாராம் சாரை கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கேட்கறாங்க, சார் இந்த மாதிரி தேர்ட் போஸ்ட்மார்ட்டம் கேட்கறாங்க, இது சாத்தியம் இருக்கான்னு கேட்கறப்ப அவர் சொல்றாரு, சார் வாய்ப்பே இல்லை. ஏன்னால் விசேரா அப்படின்னு சொல்லப்படுறது என்னன்னா உடம்புக்குள்ள இருக்கும் இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்கும் சார், லங்ஸ், லிவர், கிட்னி இருக்கும், ஹார்ட்லாம் இருக்கும், மூளை, எல்லாத்தையும் ஒரு ஒரு பகுதியை வெட்டி வெட்டி எடுத்துட்டு போவாங்க டெஸ்ட்டுக்கு. ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் வந்து வெட்டி எடுக்கப்பட்டுருச்சு, செகண்ட்லயும் வெட்டி எடுத்துட்டு போயிருப்பாங்க. இப்போ தேர்ட்லயும் வெட்டுறதுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது அங்கே. ஒன்று. ரெண்டாவது, தேர்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு பாடி தாங்காது சார். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அதை பிச்சு பிச்சு தச்சு தச்சு பிச்சு தச்சு பிச்சு என்ன பண்ண முடியும் சார் பாடியில் கேட்கறாரு, கேட்டிருக்காரு சாந்தாராமர்கள். சரி சார், அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா சந்தேகம் இருக்கு, அரசு மேல நம்பிக்கையே இல்லைன்னு சொல்றாங்க. என்ன சொல்லுவாங்க கேட்டப்போ, சார் ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்துக்கும் செகண்ட் போஸ்ட்மார்ட்டத்துக்கும் எந்தவித புது ஃபைண்டிங்குமே இல்லை சார் அப்படிங்கிற ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க ஹைகோர்ட்ல திரு சாந்தாராம் சார் அவர்கள். இவர் ரிப்போர்ட் கொடுத்தாருன்னா அவ்வளவு அக்யூரேட்டா இருக்கும் அப்படிங்கறத வந்து டாக்டர் தரப்புல சொல்லப்படுற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சார் இன்னுமே சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க வேணா ஒரு ஒரு நம்ம தமிழக அரசே இல்லாத வேற ஒரு டிஃபரெண்ட் பாடி கிட்ட போயிட்டு நீங்க இந்த இந்த ஒரு ரிப்போர்ட்டை வந்து நீங்க ரிவ்யூ அனுப்புங்கன்னு சொல்றாங்க. எய்ம்ஸ் மாதிரி மருத்துவமனை அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 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 விஷயம் சொல்றாரு. சஜஷனை ஏத்துக்கிறாங்க கோர்ட்டு. ஏத்துக்கிறதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு கவர்மெண்ட்டே இல்லாத ஜிப்மருக்கு ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு வீடியோ, செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு வீடியோ ரெண்டையுமே வந்து ரிவ்யூக்கு அனுப்புறாங்க ஹைகோர்ட். ஒரு மாசம் டைம் கொடுக்கப்பட்டது, இன்னும் அந்த ரிவ்யூ வரவே இல்லை, விஷயம் வரவே இல்லாதுன்னு கூடுதல் தகவல் மக்கள். ஏன் நான் முக்கியமா சொல்றேன் அப்படின்னா, ஸ்வாப் எடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்துக் கொண்டுதான் இன்று பலதரப்பட்ட மக்கள் வந்து இதை வந்து கொலை இருக்கு,
ரேப் இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. பட் ஒரு விஷயம் நான் சொல்றேங்க, ஸ்வாப் எடுக்கப்பட்டது எடுக்கப்படல அப்படிங்கறத வந்து எடுக்கிறதுக்கான அவசியம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத ஐஓ இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசரும் டாக்டர்ஸும் முடிவு பண்ண பெரிய விஷயம். எல்லாத்துக்கும் மேல ஒரு வீடியோ டேப் பண்ணப்படக்கூடிய ஒரு ஃபாரன்சிக் ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டோ இல்ல போஸ்ட்மார்ட்டம் ப்ராசஸையோ எந்த தவறுமே நீங்க செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க ஃபாரன்சிக் டாக்டர்ஸ். ஏனால் இந்த வீடியோ டேப் பண்ண போறது ஹியூமன் ரைட்ஸ்க்கு போகும், அங்க ஒரு டாக்டர்ஸ் செக் பண்ணுவாங்க. சப்போஸ் ஒரு தவறு ஏதாவது பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சுவோ மோட்டோ எடுத்து ஒரு கேஸை ஃபைல் பண்ணாங்கனால் இன்னால் டாக்டர்ஸ் முன்னாள் டாக்டர்ஸ் எத்தனை வருஷம் கழிச்சு ஃபைல் பண்ணாலுமே அவங்க எல்லாருமே அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சோ யாருமே இந்த பொண்ணுடைய ஒரு சின்ன விஷயத்துக்காக இந்த பொண்ணுடைய கேஸ் பெரிய கேஸ் கிடையாது, இந்த விஷயத்துக்காக எல்லாரையும் கரெக்ட் பண்ணி எல்லாரையும் கோமா பண்ண வச்சு எல்லாரும் தப்பா சொல்லி எல்லாரும் வந்து பொய் சொல்ல முடியுமான்னு கேட்டா சத்தியமா முடியாது. அண்ட் மோரோவர் இந்த சாந்தாராம் டாக்டரை பற்றி இப்ப இதை பார்த்துட்டு இருக்க மக்கள் சந்தேகம் நீ எப்படி சொல்ல நம்ப முடியுமான்னு கேட்கிற சந்தேகம் இருக்க மக்களே ஒண்ணுங்க, பக்கத்துல டாக்டர் கிளினிக் போங்க. நம்ம எல்லாரும் கிளினிக் வச்சிருக்காங்க, நம்ம ஸ்ட்ரீட்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம தெருவில் கிளினிக் போங்க. போயிட்டு கன்சல்டிங் ஃபீஸ் தான் கேட்க மாட்டாங்க, நேராக போயிட்டு ஒரு சந்தேகம் இருக்கு சார்னு சொல்லுங்க என்னன்னு கேட்பாங்க. இந்த சாந்தாராம் டாக்டரை பத்தி ஒரு வார்த்தையை சொல்லி கள்ளக்குறிச்சி கேஸை பத்தி சொல்லி இவர் எப்படின்றது கேளுங்க. கண்டிப்பா டாக்டர் படித்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு இவரை பத்தி. ஏன்னா இவர் ஒரு சீனியர் ப்ரொஃபசர் அண்ட் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட். இவர் வந்து கிளாஸ் எடுக்க மாட்டாரு இயங்கக்கூடிய ஆட்கள் பல பேர் இருக்காங்களாமா, தெரியலனா கூட அவங்க பேட்ச்ல கேட்டு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தர் எம்பிபிஎஸ் படிச்சு வந்த டாக்டர்ஸ் எல்லாருக்குமே பார்த்து அவங்க பேட்ச்ல வந்து சில ஃபாரன்சிக் படிச்ச எக்ஸ்பர்ட்ஸ் மாறுவாங்க. அவங்க போய் கேட்டா இவர் பேரை சொன்னா அவ்வளவு ஒரு மரியாதையும் மதிப்பும் உள்ள ஆளுன்னு சொல்லுவாங்க சாந்தாராம் டாக்டரை பத்தி. சோ நீங்க இந்த விஷயத்தை வந்து நம்பாதவர்கள் கூட டாக்டர் பத்தி கே தெரிஞ்சுக்கலாம் மக்களே. அண்ட் இந்த கேஸ்ல ரிப்போர்ட் கூட எடுத்து காட்டலாம். இது காமிச்சா எல்லா டாக்டர்ஸும் சொல்ற விஷயம் இது ஒண்ணுமே இல்லை சார், நோ ஃபிஷி திங்ஸ் கண்டிப்பா சொல்லுவாங்க. சோ இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல வந்து எந்த ஒரு ஃபிஷியும் கிடையாது மக்களே. ஒரு தற்கொலையா கொலையா அப்படிங்கறத முக்கியமா முடிவு பண்ண வேண்டிய விஷயம் ஒரு போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் தான். இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் ஒரு அடிப்படை ஆதாரமா வச்சு பார்த்தா கூட இந்த பெண் எந்தவித மர்ம மரணத்துக்கும் ஈடுபடப்படவே இல்லை, தற்கொலை மட்டும்தான் பண்ணியிருக்கான்றதை அடுத்து சொல்வார்கள் படித்த டாக்டர்கள். என்ன நினைக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.